தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான அதிகாரம். பவுல் தீமோத்தி கிட்ட சபை எதற்காக ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும், சபையில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆராதனையில் எப்படி அவர்கள் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்கள் அவர்களை எப்படி நடத்த வேண்டும், இவைகளையெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சபைகளுக்கு ஒரு தெளிவுண்டாக்குவதற்காக அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக வேளைகளிலே பொறுப்புகளை கொடுக்கிறோம், ஆனால் பொறுப்புகளை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதலை நாம் கொடுப்பதில்லை. பொறுப்புகளை குறித்து சபையில் நிறைய பேருக்கு தெரியல. சபை என்பது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஒரு குழு. The church is a living body which is well structured and orderly. பல வேளைகளிலே சபைகள் வளராமல் இருப்பதற்கு காரணமே சபைகளில் இருக்கிற disorganized way of doing things. ஒரு ஒழுங்கின்படி இல்லாமல் போகும்போது அது வளர்ச்சிக்கு தடையாக மாறிவிடுகிறது. ஒரு சிறிய ஒரு 50 பேர் கூடி வரும்போது யார் வேண்டுமானாலும் பாட்டு பாடலாம், யார் வேண்டுமானாலும் ஜெபம் நடத்தலாம். ஆனால் ஒரு 1000 பேர் ஒரு சபைக்கு வரும்போது அந்த சபை யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்க முடியாது. முன்னதாகவே யார் பாட்டு பாடணும், யார் செய்தி கொடுக்கணும், யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், இது எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணணும். ஒரு ஆர்டராக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும். நாம் முந்தி ஆரம்பத்தில் ஊழியம் செய்வதற்கும் இப்பொழுதும் வித்தியாசம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்காக ஆட்களை ஏற்படுத்தி ஜபத்துக்கு, இன்டர்செஷனுக்கு, தனிநபர் ஜபத்துக்கு, கவுன்சலிங்க்கு, திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை விசாரிப்பதற்கு, இப்படி பல பொறுப்புகளை அவரவர்களுக்கு கொடுப்பது மிக மிக அவசியம். சபைக்கு கர்த்தர் நம்மை எதற்கு வர வைக்கிறார், சபையினுடைய பொறுப்பு என்ன? சபை சமுதாயம், த சர்ச் அண்ட் த கம்யூனிட்டி. வாட் ஆர் வி சப்போஸ் டு டூ? இன்னைக்கு அநேக இடங்களில் நம்ம சபைக்கு எதுக்கு வர்றோம்? எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் வீட்டிற்காக என்று ஜெபிக்க வருகிறோம். நம்முடைய தேவைகளை மட்டுமே நம்ம ரொம்ப கன்சர்ன்டா இருக்கிறோம். பவுல் தீமோத்தியிடம் சொல்றாரு, அதை விட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கு வெறும் தனக்காக மட்டுமல்ல, சமுதாயத்திற்கு சபை ஒரு தூணாக விளங்குகிறது. சமுதாயம் மாற்றம் அல்லது ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் சபை ஜெபிக்க வேண்டும். ஆகவே தீமோத்தேயுவை பார்த்து ஒரு கமாண்ட்மெண்டா பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 அதிகாரத்தில் அவர் சில காரியங்களை அவர்களுக்கு புரிய வைக்க என்று சொல்ல மாட்டேன், ப்ரையாரிட்டைஸ் பண்ண அவர் சொல்லுகிறார். ப்ளீஸ் ரைட் திஸ் டவுன், த சர்ச் and the community. What is the church in relation with the community? What is the responsibility of the church for the community or about the community? சபைக்கு கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். சமுதாயத்தையும், சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்காகவும். நம்முடைய சபைகளில் இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்ம தேசத்தில் ஆளுகிறவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதில்லை. பல காரியங்களை பார்க்கிறோம்,
ஆனால் நம்ம அதை குறித்து அக்கறை எடுப்பது இல்லை. அதனால தான் இன்னைக்கு சமுதாய அவலங்கள் நடக்கிறது. So Paul is trying to emphasize the importance of the church. சபைக்கு தன்னுடைய முக்கியமான கடமையை அவர் உணர்த்த விரும்பி சொல்றார். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பிரதானமாய் நான் சொல்ற புத்தி என்ன அப்படின்னா, அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சொல்றார். ஐ எக்ஸாட் தேர் ஃபோர், உங்கள்கிட்ட நான் சஜஷனா கொடுக்கல, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு புத்தி சொல்றேன். உங்களுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று, நீங்கள் எல்லா மனுஷருக்காகவும், ரெண்டாவது சொல்றாரு எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இந்த முதல் வசனத்தில் சொல்றாரு எல்லா மனுஷருக்காகவும். Often the church believes and the church thinks it has to pray only for itself. But Paul is trying to emphasize to the church it has to pray for all people. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும், அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு தீமோத்தியுடைய அவருடைய கையில் இந்த பொறுப்பை கொடுக்கும்போது, இந்த பொறுப்பை வந்து எவ்வளோ முக்கியமானதா கருதி சபைக்கு என்ன செய்ய வேண்டும், காலாகாலமாக சபைக்கு ஒரு ரெடி ரெக்கனரா சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், எப்பெல்லாம் சபையை அடித்து உடைக்கிறாங்களோ அப்போ மட்டும் என்ன பண்ணுறோம், எல்லா சபைகளும் கூடி ஜெபிக்கிறோம், சபைகளுக்குள்ள சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். யாருக்காக ஜெபிக்கிறோம், நம்மளை அடிக்கிறவங்கள இவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ரியாக்ட் தான் பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறதில்லை. கவனிங்க, வி ஹாவ் டு புட் அவர் சர்ச் இன் டு ஆக்ஷன், நாட் ரியாக்ஷன். ஸோ பால் சேஸ், பிரதானமாய் சொல்கிறேன் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள், அடுத்தது என்ன, ஜபங்கள், மூணாவது வேண்டுதல்கள். இந்த மூன்றுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்காகவும் விண்ணப்பம். இப்போ ஒரு போஸ்டுக்கு உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, விண்ணப்பம் பண்ணுவீங்க. விண்ணப்பம் என்பது ஒரு பெட்டிஷன். இப்போ கவர்மெண்ட் கிட்ட எங்கள் ரோடு சரியில்லைன்னு நீங்கள் எழுதி கொடுக்கறதுக்கு பேர் பெட்டிஷன் ஆர் சப்ளிகேஷன், விண்ணப்பம், கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது. இரண்டாவது ஜபம். ஜபம் என்றால் என்ன, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு என்ன பண்ணணுமா, தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். It is very important that we have to let know God and we have to pray. Governing Philippians 4th adhigaram 6th vasanathile நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் குறித்து, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க பாபம். ஸோ நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால தெரியப்படுத்துவேன். ஜபம், வேண்டுதல், prayer and supplication or petition. அப்போ petition அது நம்ம கொடுக்கிற அந்த விண்ணப்பங்கள். ஜபம், ஜபம் என்று சொல்லும்போது petition கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, அதற்காக நம்ம ஜபிக்கிறது, வசனங்களை சொல்லி ஜெபிப்பது.
அப்படியானால் அந்த மூன்றாவது ஒன்று இருக்குது, இன்டர்செஷன். இன்டர்செஷன் என்பது என்னவென்று சொன்னால், திறப்பிலே நின்று உத்தரவாதம் எடுத்து பரிந்து பேசுதல். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உதாரணமா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வந்து சோதோம் கொமோராவை அழிக்க போகிறத குறித்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தின போது ஆபிரகாம் கர்த்தர்ட்ட பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் 24 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 50 பேர் இருந்தா, 40 பேர் இருந்தா, இப்படியே கடைசியில் ஆபிரகாம் 10 பேர் இருந்தான்னு கேட்குறார். 10 நீதிமான்கள் அங்கே இருந்தா நீங்கள் அழிச்சிருவீங்களா? அதை சொல்கிறான்னு அழிக்க மாட்டேன். 10 கீழே இருந்ததுனால ஆபிரகாமால் பேசவும் முடியல, ஆண்டவரால் அதுக்கு மேலே ஆபிரகாமுடைய இன்டர்செஷனை அவரால் அங்கீகரிக்கவும் முடியல. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய நெவ்யூ லோத்துக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அந்த அதுக்குனால அந்த பட்டணத்துக்காக பரிந்து பேசுகிறார். சோதோம் கொமோரா அழிக்க வேண்டாம் ஆண்டவரே என்று பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறார். எனக்கு அன்பார்ந்தவுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஜபம், எந்த ஜபத்தை நீங்கள் எப்போது எடுத்தாலும் இந்த மூன்று காரியங்கள் உங்கள் ஜபத்தில் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு விண்ணப்பம், ரெண்டாவது ஜபம், மூன்றாவது வேண்டுதல்கள். ப்ரேயரில் இந்த மூணு பார்ட் மெயினாக இருக்கணும். நாலாவது ஒரு காரியம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்பது என்னவென்றால், நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன், நான் ஜெபித்தேன், அதுக்காக பரிந்து பேசினேன், இதை கர்த்தர் எனக்கு தந்து விட்டீர் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி நன்றி செலுத்துவதுதான் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி நீட் டு ப்ரே. முக்கியமாக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோம் எல்லா மனுஷனுக்காகவும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தரேன். உங்கள் தெருவுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்களா? உங்கள் தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காக. டுடே லெட்ஸ் டேக் அ கமிட்மெண்ட் தட் வி வில் ப்ரே ஃபார் அவர் ஸ்ட்ரீட். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவங்களுடைய தெருவுக்காக ஜெபித்தா. எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கிற அந்த வேளையில் நமக்கு பார்க்காம இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்காக ஜெபிக்கிறது. அப்போ உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். Let's pray for our street. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, தெரு கோடியில் இருக்கிறவங்க, எத்தனையோ பேருக்கு அற்புதம் தேவைப்படும். உங்கள் குடும்பத்தில் பலவீனம் இருக்கலாம், சமாதான குறைவு இருக்கலாம், அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு தேவை. அற்புதங்கள் தேவை, விடுதலை தேவை. நம்ம தெருக்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு தெருக்களுக்காக ஜெபிக்கலாம், அதுக்கு பிறகு உங்கள் ஏரியாவுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் காலனிக்காக ஜெபிக்கலாம். இப்போ நான் அசோக் நகரில் இருக்கிறேன்னா, அசோக் நகரில் இருக்கிற அந்த 18th அவென்யூவில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம். அதுக்கு பிறகு அசோக் நகருக்காக ஜெபிக்கிறோம், அதுக்கு பிறகு சென்னை, வட சென்னை, தென் சென்னை, சென்ட்ரல் சென்னை, மத்திய சென்னை, அதுக்கு பிறகு சென்னைக்காக, அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்காக. இப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா நம்முடைய ஜபமும் ரொம்ப வல்லமையாக இருக்கும், ஜபத்துக்கு பதிலும் வல்லமையாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு தீர்மானம் எடுப்போம். டுடே லெட்ஸ் டேக் அ கமிட்மெண்ட், லெட்ஸ் ப்ரே ஃபார் அவர் ஸ்ட்ரீட்ஸ்.
முன்னையிலிருந்து நம்ம தெருக்களுக்காக ஜெபிக்க போறோம். எல்லா தெருவுலையும் முடிஞ்சா நீங்க இன்னைக்கு ஒரு ஜெப நடையை ஏறெடுக்க போறீங்க. உங்க தெருவை சும்மா இது வரைக்கும் நடந்து வந்திருப்பீங்கல்ல, இன்னைக்கு ஒரு ஜெப கண்ணோட்டத்தோட உங்க தெருவில் நடக்க போறீங்க. என்ன செய்ய போறீங்க? ஒவ்வொரு வீடை தாண்டும் போதும் உங்க கையெல்லாம் நீட்ட வேண்டாம், உங்க மனசுக்குள்ள ஆண்டவரே இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா, இவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகளை நிறைவேற்றுவீராக, இந்த குடும்பத்தில் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்குவீராக, இவர்கள் இயேசுவை அறியாமல் இருப்பார்களானால் இவருடைய மனக்கண்களை திறப்பீராக. ஆண்டவரே உங்களுடைய குடும்பத்தில் வியாதிகள் விலகிட்டோம், இந்த குடும்பத்தில் பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும், இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் இருக்க இடத்துல எழும்பி நின்று உங்களுடைய கரங்களை உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு நேராக நீட்டி ஒரு நிமிஷம் கபத ரந்த லபஸ். லெட்ஸ் டூ இட் ரைட் நவ் ரைட் நவ் ரைட் நவ். உங்க தெருவுக்காக நீங்க இருக்கிற அந்த தெரு பேரை சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சர்மன். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இந்த நாலு காரியத்தை இன்னையிலிருந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். முதல்ல விண்ணப்பங்களை ஏறடுங்க. ஆண்டவரே அப்பா, இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ, கடனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா, பாவத்தில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது யோபின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க சிறையிருப்ப திருப்புவார். கனிவோட கரிசனையோட ஜெபிங்க. ப்ரே வித் அத்தாரிட்டி, ப்ரே வித் பர்டன். உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், என் தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் சமாதானம் வரட்டும். ஆண்டவரே என்னை எதற்காக இந்த தெருவில் கொண்டு வந்து வாழ வைத்தீங்க? ஆண்டவரே நான் பாரமற்று இதுவரை இருந்தேனே, என்னை மன்னித்து விடுங்கப்பா. ரைட் நவ் லெட்ஸ் ப்ரே ஃபார் அவர் ஸ்ட்ரீட். லெட் அஸ் ப்ரே ஃபார் அவர் ஸ்ட்ரீட். இப்ப இன்டர்சீட் பண்ணுங்க. இப்போ அந்நிய பாஷையில பரிந்து பேசுங்க, போராடி செபிங்க. ஓ, எல்லாரும் அந்நிய பாஷை பேசி போராடி செபிக்கலாமா? ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆளுகைகள் விழுந்து போவதாக, எல்லா அசுத்த ஆவிகள் எல்லா ஆளுகைகள் கட்டப்படுவதாக, ஜனங்களுடைய மன கண்களை குருடாக்குகிற சகல விதமான கிரியைகளை கட்டி ஜெபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து கட்டி ஜெபம் பண்ணுங்க பாப்போம், கட்டி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விழுந்து போன கிரியைகள், ஜனங்களை ஏமாற்றுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக. என்னுடைய தெருவில் இருக்கிற எல்லாரும் சபைக்கு வருவார்களாக. என் தெருவில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தொடுவீராக. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மறுரூபம் உங்கள் தெருவில் வருகிறது, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வருகிறது, உங்க வீட்டுக்கு மூணாவது வீட்டில் வருகிறது, உங்கள் வீட்டுக்கு டர்னிங்ல இருக்கிற வீட்டில் வருகிறது. Thank you, Holy Spirit. உங்க தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீடு உடைய நேம் போர்டை பார்க்கும் போது அவர்களுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? உங்க தெருவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய நேம் போர்டை பார்த்துட்டு அவருடைய பெயரை சொல்லி நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, பத்மாவதி என்கிற இவருடைய வீட்டுக்குள்ள உங்களுடைய வெளிச்சம் வருவதாக, அவருடைய குடும்பத்துக்குள்ளே விடுதலை வருவதாக, அவருடைய வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருவதாக. ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்து பாருங்க.
கண்டிப்பா கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு கொண்டு வருவார். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.